மனித லைஃப்பில் அப்பப்போ ஆபத்துக்கள் சம்பத்துகள் மாறி மாறி வரும். பாகவதத்தில் ஆபத்துகள் வர்றது கூட ஒரு விதத்தில் நல்லது தான், அப்போ தான் கடவுளை நினைப்போம் அப்படின்னு குந்தி சொல்கிறார். அது மாதிரி இது ஒரு பேரிடர் பேராபத்தாக உலகம் பூரா ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு விஷக்கிருமி பரவின்றிருக்கு. இதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் மேலே பிரசமோ தெய்வோ கிழகுன்னு வேதம் சொல்கிறது. எல்லா விதமான கெடுதலையும் விளக்கக்கூடிய டாக்டரில் பெரிய டாக்டர் நம்ம பரமேஸ்வரன் தான். அதனால் அவரை பற்றி எல்லாருமாக சேர்ந்து ஒரு ப்ரேயர் பண்ணி, விசேஷமாக நம்ம இந்தியாவில் இப்போ ஒரு விதமான உபதிரவம் இல்லாமலும் கிரமேண உலகம் பூராவும் இந்த நோய் பரவாமல் நோய் உண்டு பண்ணுற கிருமியெல்லாம் அழியறதுக்காக எல்லா பக்தர்களும் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் இன வேறுபாடு இல்லாமல் சொல்லக்கூடிய மூணு ஸ்லோகங்கள். இதில் முதல்ல அந்த மூணு ஸ்லோகங்கள் பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணுற மாதிரியும் அவருடைய புள்ள சுப்பிரமணியரை பிரார்த்தனை பண்ணுற மாதிரியும் அவருடைய மச்சனரான விஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணுற மாதிரியும் மூணு ஸ்லோகம். மாமன் மருகன் அதுக்கப்புறம் மச்சான் சிவன் அப்படின்னு வச்சுப்போம். அதை நான் இப்போ சொல்கிறேன். சுமீனாட்சி பதே சம்போ, சுமீனாட்சி பதே சம்போ, சோமசுந்தரநாயகா சோமசுந்தரநாயகா, இமாம் ஆபதமுத்பன்னாம் இமாம் ஆபதமுத்பன்னாம் மதீயாம் நாசய பிரபோ, மதீயாம் நாசய பிரபோ. தலையில் பெருச்சந்தனுடைய சுந்தரரே, சோமசுந்தரநாயகனாக விளங்கக்கூடிய விஷத்தை உண்டும் ஒன்றும் செய்ய முடியாதபடி தடுத்து நிறுத்திய பரமேஸ்வரனே, எங்களுக்கு இப்பொழுது வந்திருக்கக்கூடிய பெரிய இடர் பேராபத்தை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். இன்னொன்று அவருடைய பிள்ளை சுப்பிரமணியரை பற்றி, அது பலவிதமான வியாதிகளை உண்டு பண்ணக்கூடிய கிருமிகள் என்னெல்லாம் இருக்கலாம், அதனால் என்னென்ன விதமான வியாதி வரலான்னு கனெக்ட் பண்ண மாதிரி சங்கர் அந்த காலத்திலே சொல்லியிருக்கார். அபஸ்மார குஷ்ட க்ஷயார்ஷ பிரமேக, அபஸ்மார குஷ்ட க்ஷயார்ஷ பிரமேக, ஜுவரோன்மாத குல்மாதி ரோகா மகாந்த, ஜுவரோன்மாத குல்மாதி ரோகா மகாந்த, பிசாச்ச சர்வே பவத் பத்ரபூதிம், பிசாச்ச சர்வே பவத் பத்ரபூதிம், நிலோக்கியக்ஷணாத் தாரகாரே த்ரவந்தே. பலவிதமான வியாதிகள் காக்காவளிப்பிலேருந்து ஆரம்பிச்சு இப்போ பேர் சொல்ல முடியாததான ஒரு ஆட்கொல்லி வியாதி வரைக்கும் இதெல்லாம் ஹே, அதாவது திருச்செந்தூர் முருகன் உங்களுடைய அந்த பன்னீர் இலை விபூதியை பார்த்து எல்லா கிருமிகளும் ஓடுகின்றன என்று இது பிரார்த்தனை பண்ணுறது. அதே சுப்பிரமணிய புஜங்கத்தில் பறவை காய்ச்சல் பன்னிக்காய்ச்சல் அப்படின்லாம் பேர் சொல்கிறான். மிருகா பக்ஷினோ தம்சகாயே சதுஷ்டாக, மிருகா பக்ஷினோ தம்சகாயே சதுஷ்டாக, சதாவியாதயோ பாதகாயே மதங்கே, சதாவியாதயோ பாதகாயே மதங்கே, பவச்சக்தி தீக்ஷ்ணாக்ர பின்னா சுதூரே, பவச்சக்தி தீக்ஷ்ணாக்ர பின்னா சுதூரே, வினஷ்யந்து தே சூர்ணித க்ரௌஞ்சசீல. தன்னுடைய வேல் ஆயுதத்தினால பெரிய மலைய அடிச்சு பொடி பண்ணின ஹே முருகா, எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பறவைகளாலையும் மிருகங்களாலையும் கிருமி கீட்டங்களாலையும் இந்த மாதிரி மிருகாக பட்சினாக தம்சகாக, தம்சகான பைட்ஸ்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அதே போல் இந்த மாதிரி வைரஸ் இந்த மாதிரி கிருமிகளுக்கும் பேர், இதெல்லாம் பரவி எங்கள் உடலில் கலந்து பாதகாயே மதங்கே ஆளை கொல்லக்கூடிய வியாதியை பரிணமிக்க பண்ணக்கூடியவைகள் இருக்கின்றன.
இவை அவை அத்தனையும் நீங்கள் உங்கள் வேலாயுதத்தினால் வேலினால் பகச்சக்தி தீட்சண அக்ர பின்னாக இதை கொண்டு போய் எங்கேயாவது போட்டோன்னு சுதூரே கண்ணு காணாத இடத்துல உலகம் மக்கள் வாழாத இடத்த கொண்டு போய் நீ தூக்கி சூர்ணம் பண்ணிடணும். உங்களால் அது முடியும். உங்களுடைய வேலினால கிரௌஞ்சமலையை பொடியாக்கினவரே அப்படின்னு சுப்பிரமணியருக்கு ரெண்டு விஷ்ணுமுக்கு ஒன்று எப்பவுமே இது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை கடைசியில் சொல்கிறோம். இந்த நினைவோடு சொல்லணும். இப்போ ஆர்த்தா விஷன்னா சிதிலாச்ச பீதாக ஆர்த்தா விஷன்னா சிதிலாச்ச பீதாக கோரேஷு ஜ வியாதிஷு வர்த்தமானாக கோரதான் கொரடன்னு வந்திருக்கு. கோரேஷு ஜ வியாதிஷு வர்த்தமானாக சங்கீர்த்த நாராயண சப்தமாத்திரம் சங்கீர்த்த நாராயண சப்தமாத்திரம் விமுக்த துக்கா சுகினோ பவந்தி விமுக்த துக்கா சுகினோ பவந்தி. ஆபத்துகளோ பீடைகளோ பலவிதமான மனக்கசப்புகளோ வியாதிகளோ சொல்ல முடியாத பெரிய பெரியதான ஜுரம் முதலிய கோரமான வியாதிகளோ இதெல்லாம் கோரேஷு வியாதிகள் வர்த்தமானாக நாராயணா என்று மனமுருகி சொன்னாலே அவர்களுக்கு உடனே இந்த ஆபத்துக்களும் துக்கங்களும் விலகுகின்றன, விலக வேண்டும். ரெண்டு தினமான பாடத்தில் இது ஒரு மூணு ஸ்லோகத்தையும் பரவர்கள் வீட்டில் சொல்லலாம். நாம் அதை ஒரு மணி நேரம் இந்த மூன்று ஸ்லோகங்களையும் பாராயணம் செய்ய வேண்டும் உலகக்ஷேமத்திற்காக.